ஒரு படம் அவரேஜாக தான் இருந்தது. காமெடி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன், காமெடி வந்து எதிர்பார்த்தது அளவுக்கு இல்லை, ஸ்டில் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான். நாசர் அண்ட் ராமதாஸ் வந்து நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. பிரியா பவானி சங்கர் அசோக் செல்வன் பெருசாக ஒன்று ரோல் இல்லை, காமெடி சீன்ஸ் மட்டும்தான் போகுது, கதையும் மூவ் ஆகலை. அது ஒரிஜினல் வெர்ஷன் மலையாளம் மாதிரி இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. சூப்பராக பண்ணியிருந்தார், அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். மற்றபடி சதீஷ் காமெடி ஒன்றும் இல்லை அப்புறம், ஒரு தடவை பார்க்கலாம், ஏதோ அப்டேஜாக இருக்குது. ஃபேமிலியோடலாம் வந்துடாதீங்க, டபுள் மீனிங் காமெடி நிறையா இருக்குது. இப்போ வந்து மலையாளம் இல்லை, மலையாளம்க்கு ஈக்குவலாக இல்லை. ஒரு தடவை பார்க்கலாம், நிறைய காமெடி சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணலாம். பிரியா பவானி சங்கர் அவங்க கேரக்டர் அவங்க பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அசோக் செல்வன் ஒன்றும் இப்போ பெருசாக இல்லை, முனிஷ்காந்த் சீன் தான் அவர் தான் பின்னிருக்கார் படத்தில். அவருக்கு அவர் காமெடிக்காக மட்டும்தான் அந்த படத்தை இவ்வளோ நேரம் உட்காந்து பார்க்க முடிஞ்சது, இல்லாட்டி எப்படியும் வந்துருச்சு ஓடி இருப்பார். ஒரு தடவை பார்க்கலாம், ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். நல்லா இருக்கு, சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, சும்மா காமெடி படம் அவ்வளோதான். நல்லா இருக்கு, பரவாயில்ல, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, பரவாயில்ல, பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. அவங்களுக்கு நல்லா இருக்கும், நமக்கு தெரியல அந்த அளவுக்கு. எல்லாரையும் தான் காமிச்சிருக்காங்க, அவரை மட்டும்லாம் இல்லை, அதான் எல்லாரும் தான். அவருக்குன்னு தனியாக ஹீரோ விஷயம் அந்த மாதிரிலாம் இல்லை, காமெடி ஓரளவுக்கு போகணும். ஃபேமிலியோட ப்ரோ காமெடியான படம் சூப்பராக இருந்தது, காமெடியாக இருந்தது, செம்மையாக இருந்ததுல, பயங்கரமாக இருந்தது, அவனுமே தான் இருந்ததுல, பயங்கரமாக இருந்தது படம், பேர் சூப்பராக தெரியா இருந்ததுல, ஓகே தாங்க, அதெல்லாம் இருந்ததுல இருந்ததுல நல்லா இருக்கு, சூப்பராக நல்லா இருக்கு. சுமன் சார் டைரக்ஷன் சூப்பராக இருக்குது, எக்ஸ்ட்ராடனரி மியூசிக் போபோ சசி, தேவா சார் சூப்பரான ஒரு கானா பாட்டு, அசோக் செல்வன் பிரியா பவானி சங்கர் டோட்டலாக சூப்பரான ஃபுல் காமெடி என்டர்டெயின்மெண்ட் சார் படம். வந்து குழந்தைங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து என்ஜாயாக பார்க்கலாம் படம், ஃபஸ்ட் கிளாஸ் மூவி, சூப்பராக இருக்க படம், ஜாலியாக வந்து பார்க்கலாம், ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம் படம். ஹாஸ்டல் டேரக்டருக்கு ஃபுல் நன்றி சொல்லலாம், அதை விட இது இன்னும் சூப்பராக இருக்குது சார், ஃபஸ்ட் கிளாஸாக வந்து பார்க்கலாம். ஆமாம், ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் முழுக்க முழு. முனி சாரோட காமெடி, நாத சார் காமெடி, அரங்காங்க நிஷா எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸு. போபோ சசியோட மியூசிக் வந்து இன்னும் சூப்பர் சார், என்ஜாயாக வந்து பார்க்கலாம். பாட்டு ரெண்டு பாட்டுமே படத்தில் சூப்பர் ஹிட்டு. எனக்கு படத்தில் சரி எல்லாரோட முனிஷ்காந்தோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் சூப்பரே, நாசர் சார் பெர்ஃபார்மன்ஸ் செம்ம சூப்பரே, சூப்பாடு வந்து பாருங்களா, பார்த்தாலே தெரியும், மக்களை வந்து பார்க்க சொல்லுங்கள், சூப்பராக இருக்கும். ஒர்த்து தாராளமாக பார்க்கலாம் ஹாஸ்டல், நல்லா இருக்கு, இல்லை இல்லை நான் நல்லா இருக்கு, ஃபுல் காமெடி படத்தில். ரீமேக்கை ஒழுங்காக பண்ணியிருந்தாலே ஓரளவு பார்த்துக்கலாம் பிரதர், ரீமேக் இவ்வளோ மோசமாக பண்ணிங்கன்னா இனிமேல் ரீமேக் படம் பார்க்க வர்றதுக்கே நாங்களாம் பயப்படவும் நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது, ஒரு ஒரு ரீமேக் படமே தமிழில் மலையாள சினிமா எடுக்கும்போது அப்படி தான் எடுத்து வைக்கிறாங்க, அது உண்மையாக பயமாக இருக்குது. ஆமாம், பயங்கரமாக ஃபன்னாக இருக்கும், நல்லா பார்க்குற மாதிரி ஒரு நல்ல என்டர்டெயினாக இருக்கும். இது கம்ப்ளீட்டாக டிசப்பாயின்ட், கம்ப்ளீட்டாக ப்ரோ, ஒரு உட்காரவே முடியல பிரதர், என்னால் வந்துட்டோமேன்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் 120 ரூபா கொடுத்துட்டோமேனு சொல்லி உட்காந்துருந்தேன், உட்காரவே முடியல. இல்லை பிரதர், ஒன்றுமே இல்லை, அசோக் செல்வன் இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்கிரிப்டெல்லாம் நல்லா சூஸ் பண்ணியிருந்தாரு, ரீமேக் நல்லதாக கேட்டு சூஸ் பண்ணியிருப்பார்னு சொல்லி அவருக்காண்டி தான் வந்தது படத்துக்கு, பட் ஒன்றுமே இல்லை. அது கூட நல்லா இருந்தது பிரதர், அது கூட கிளைமேக்ஸ்லாம் ட்விஸ்ட்டும் வச்சு வெங்கட் பிரபு ஜானரில் ஒன்றா நல்லா இருந்தது, பட் இது இந்த மாதிரி படம் பண்ணாலும் ரெண்டு படத்தில் காணாமல் போயிடுவார். எதுவுமே இல்லை பிரதர், முனிஷ்காந்த் மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு 5% அவ்வளோதான் படத்தில், அந்த 5% தான் அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை, அதுவும் முனிஷ்காந்துக்கு மட்டும் வேணால் கொடுக்கலாம், அவ்வளோதான், சும்மா வந்துட்டு போகிறாங்க அவ்வளோதான், பார்க்குறதுல இருக்காங்க அவ்வளோதான், வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை பிரதர், படத்தில் ஒன்றும் இல்லை, உண்மையிலே தான் ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. இல்லை ப்ரோ, இந்த படத்தில் நானும் பண்ணியிருக்கேன் ப்ரோ, ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை ப்ரோ. நீங்கள் வந்து சீன்ஸ் எப்படி இருந்தது? நான் வந்து சீன் வந்து ஸ்டார்டிங் இருந்தேன், அந்த போர்டில் வந்து படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், அந்த சீன் வந்து பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து அரந்தாங்க நிஷாக்கா வந்து அவங்க ஹியூமர் சென்ஸ் வந்து ஓகே, அப்புறம் வந்து நம்ம அண்ணன் காணா அட்வின் பண்ணியிருக்காரு, அவர் தான் ஃபுல்லாகவே காமெடி சென்ஸ், அவர் தான் பண்ணியிருக்காரு ஃபுல்லாகவே, நல்லா இருக்கும். ஃபேமிலியாக வந்து பல குழந்தைங்களுக்கு பிடிக்கும், டீசெண்டாக இருக்குது, எந்த ஒரு 18+ கண்டென்ட் பண்ணால் எதுவும் தெரியல, ஏன்னா இப்போ நடக்கிறது தான் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்களே, ஏதோ நல்லா இருக்கும், புரியல யாரோ நல்லா பிடிச்சிருக்கீங்களா? யோகி அண்ணாது, யோகி அண்ணாது அனந்தினா, சரி எட்வின் இன்பராஜன், அது
ஆமாம் கேபிஐ யோகியண்ணா. ஆமாம் ஆ அவரை பற்றி சொல்லணுமா? நல்லாயிருக்கு ப்ரோ, காமெடியாக இருக்குது, ஃபன்னாக இருக்குது, பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க, வந்தால் நல்லா பார்க்கலாம். யாரோட பர்ஃபார்மன்ஸா இவன்? அவர் பேர் தெரியல, முனிஷ்காங்க தெரியல ப்ரோ, லாலில் வந்திருப்பார்ல, அவர் நல்லா பண்ணியிருந்தார். இல்லை பேர் தெரியல, எல்லாருமே எல்லா காமெடியும் நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், ஒர்த்து. ஆ போரிங்லாம் இல்லை, நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக அவ்வளோ. படம் ரொம்ப காமெடியாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு, எல்லாம் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க, படம் ஃபுல்லாக ஃபன்னாக போகுது. ரவுடின்றது கூட ரவுடி இல்லாத மாதிரி ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நல்லாயிருக்கு ஸ்டோரி, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், சூப்பர். இப்போ அதை விட இது நல்லா இருக்கும் தான், பெட்டராக தான் இருக்கும், சூப்பராக இருக்குது படம், காமெடியாக இருக்குது. ஆமாம், எல்லோரும் கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோடு பார்க்கணும். நாசர், அசோக் செல்வன் எல்லாருமே நல்லா தான் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருக்குது எல்லாமே. ஆ அவர் சூப்பராக பண்ணியிருந்தார், வேறு லெவல் அவர், சூப்பர், தேங்க்யூ.